நல்ல யோகம் இணையதள தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலன் பணிவான வணக்கங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சுபக்ருது இந்த வருடத்தோட பேரே ரொம்ப அழகா இருக்குல்ல. மொத்தம் 60 வருடங்கள். முதல்ல பிரபவ விபவ அப்படின்னு ஆரம்பிச்சு அக்ஷய அப்படின்னு முடிய 60 வருடங்கள் உண்டு. இதுல 36வது வருடம் இந்த சுபக்ருது வருடம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே நிச்சயமாக சுபக்ருத்துவா சுபமாக தான் அமைய போகுது, சுபிட்சமாக தான் இருக்க போகுது. எல்லோருக்குமே 12 ராசிகளுக்குமே நல்லது தான் செய்ய போகுது. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் வருடம் பிறக்கும் போதே குரு பெயர்ச்சியும் நடந்து குரு தன் வீட்டுக்கு வந்து விடுகிறார். இதனால 12 ராசிகளுக்குமே நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த எல்லா ராசி நேயர்களுமே என்னென்ன எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்களோ அவ்வளோ நல்ல விஷயங்களும் சுபிட்சங்களும் சுபமாக நிச்சயமாக நடக்கும். திருமண பேருக்காக காத்துட்டுருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேருக்காக காத்துட்டுருந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும். வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். சம்பள உயர்வோ ப்ரமோஷனோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எல்லாருக்குமே நல்லபடியாக தான் நடக்கும். எஸ்பெஷலி எல்லாருக்குமே நல்லா நடக்கும்னா உங்கள் தனுசு ராசிக்கு டபுளி நல்லா நடக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு தான் இந்த வருஷம் தன் வீட்டுக்கு போய் அமரப்போகிறார். அதனால தான் இத்தனை நல்ல பலன்களையும் எதிர்பார்க்க போகிறோம். ராசிநாதன் குரு தன்னுடைய வீடாகிய மீனத்தில் போய் அமரப்போகிறார். அது உங்களுடைய ராசிக்கு, ஏன்னா இவ்வளோ வருஷம் அவர் ஒரு வருஷமாக அவர் மறைவிடத்தில் இருந்தார். 7.5 சனி ஒரு பக்கம், குரு மறைவிடத்தில் இருந்தது ஒரு பக்கம், எல்லாமே சேர்ந்து தனுசு ராசியை கடந்த ஒரு கொஞ்சம் வருஷமாகவே ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராசிநாதன் ரிலீஸ் ஆகிட்டார், அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டார். உங்களுடைய ராசிநாதனாகிய குரு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 4வது வீடு அப்படிங்கிறது உங்களுடைய தாயாரையும் கல்வியையும் வாகனத்தையும் குறிக்கும். விடித்தனால 3வது வீட்டில் இருந்தார். சகோதரர்களுக்கு உங்களாலான நன்மைகள்லாம் செய்துட்டு இருந்தீங்க. ஆனால் தாயாருக்கு நீங்கள் நினச்ச அளவு பெரிய நல்ல விஷயங்களை செய்ய முடியாமல் இருந்தது. அவங்களும் அவங்களோட ஆஃபீஸ்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு நினைச்ச நன்மைகள் நடைபெறாமல் கொஞ்சம் காத்துட்டு இருந்தாங்க. இப்போது திடீர்னு அம்மாவுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அவங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன், அவங்க எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட், அவங்க எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே நடக்கும். அவங்க தங்க நகைகள் வாங்குவாங்க, அல்லது அவங்களுக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்து நகைகள் சீதனமாக ஒரு ஷேர் மாதிரி வரும். வீடு வித்த பணம் ஷேர், அது போன்ற ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் அற்புதமான வருடம். கடந்த ஒரு 2 அல்லது 2.5 வருஷமாக உங்களால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருந்தது. படித்தாலும் மார்க் வரல, முன்னேற்றங்கள் எதுவும் பெரிய அளவில் இல்லை. அது ஒரு பெரிய கஷ்டத்தை வருத்தத்தை வேதனையை கொடுத்துட்டு தான் இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் வரும். இவ்வளோ நாளும் பிரைட்டாக இல்லையான்னா நீங்கள் நல்லபடியாக தான் இருந்தீங்க, முயற்சியை நல்லபடியாக தான் போட்டீங்க, அதுக்கு ரிசல்ட் இல்லாமல் இருந்தது. இப்போது உங்களுக்கு படிப்பில் உங்களுக்கும் முழு கான்சன்ட்ரேஷன் வரும். அந்த படிப்புனால பலனும், நீங்கள் வந்து எவ்வளோ எழுதினாலும் நல்ல மார்க் வராமலாம் இவ்வளோ நாள் இருந்த நிலைமை மாறி உங்களுக்கு மார்க் நல்லா கிடைக்கும். அது எல்லாத்தையும் விட 4வது வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு உங்கள் மேல் தனி பிரியம் வரும். அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க உங்களுக்கு மேலும் நன்மைகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிங்க, சரியாகவே அமையாமல் இருந்ததோடு இருக்கும் வாகனமும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்குங்க உங்களுக்கு. அது மாதிரியான நிலைமையில் இப்போ நீங்கள் விரும்பிய அழகிய வாகனத்தை வாங்குவீங்க. இந்த வாகனங்கள் ஏற்கனவே உள்ள வாகனங்கள் உங்களுக்கு ட்ரபிள் ஃப்ரீயாக ஓட ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் இல்லாதபடி ரொம்ப நல்ல முறையில் வாகனம் நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும்.
புது வாகனத்தை வாங்கும் போதும் பழைய வாகனத்தை விற்கும் போதும் பிரமாதமான லாபத்துக்கு உங்களுக்கு போகும். இவ்வளோ நாளாக நல்ல விலை வராமல் தான் காத்துட்டு இருந்தீங்க, அது நல்லபடியாக விற்கும். இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுடைய எட்டாம் வீடாகிய ஆரோக்கிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். கடந்த கொஞ்ச நாளாக ஏதோ காலில் அடிபட்டுட்டீங்க, ஏதோ இது பண்ணீங்க, ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க. இப்போது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான வருடம், ரொம்ப நல்லாயிருக்கு. எட்டாம் வீட்டுக்கு குரு பார்வை கூடவே சனி பார்வையும் இருக்குது அந்த எட்டாம் வீட்டுக்கு. அதனால் ஏதாவது ட்ரபிள் வந்தாலும் குரு பார்வை அதை நீக்கி விட்டுடும். அந்த அந்த ஆரோக்கிய குறைபாட்டை, சிரமத்தை உங்களுக்கு நீக்கி நல்ல வகையில் சிறப்பான ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துரும். உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது, விச் இஸ் வெரி குட். பத்தாம் வீடு உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகஸ்தானம். நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே, நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் கூட நீங்கள் செய்யும் செயலில் பெரிய சிறப்பை கொடுப்பார் குரு பகவான். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்னாக்கா நிச்சயமாக தைரியமாக புது வேலை தேடலாம். புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது இருக்கிற ஆஃபீஸ்லேயே நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்க சான்ஸ் இருக்குது. உங்களை நீங்கள் விரும்பின டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை மாற்றலாம். உங்கள் பாஸ் உங்களை பாராட்டுவார். ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் ஃபேக்டர், ஒரு காட்ஃபாதர் ஒருத்தர் கிடைப்பார். அவர் உங்களை மேலும் மேலும் உங்களுடைய இதில் ஜாபில் சிறப்படைய செய்வதற்கான உதவிகளையும் ஆலோசனைகளும் உங்களுக்கு கொடுப்பார். இவ்வளோ நாளும் ஆஃபீஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒன்றும் பெரிய நல்ல இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தது. ஏதோ சுமாராக ஒரு ஹலோ ஹவாரியோ ஸ்டேஜில் இருந்தது, இல்லைன்னா அவன் இன்னும் பெரிய ஆளா, இவன் முன்னுக்கு வந்துட்டானே, இந்த கசமுசாலாம் இருந்தது. ஆனால் இப்போது குரு பார்வை காரணமாக அலுவலக சகாக்கள் உங்களுக்கு பெரிய அளவில் நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது நீங்கள் செய்கிற ஹெல்ப்பை அவங்க மனமும் வந்து பாராட்டி அதுக்கு நன்றி கடனாக ஏதேனும் ஒரு ரிட்டர்ன் செய்வாங்க. குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரி உங்களை மிகவும், இப்போ தான் அவர் உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுப்பார், ஓ நீ இவ்வளோ நல்ல வேலை செய்கிறவனா, இத்தனை நல்ல செய்கிறவனா, செய்கிறவங்களா, லேடியா, எதானாலுமே நீங்கள் இவ்வளோ நல்லா வேலை செய்வீங்களா, இத்தனாலும் எனக்கு தெரியாதே அப்படின்னு கவனிக்க ஆரம்பிப்பார். சொல்ல மாட்டாரோ என்னமோ தெரியாது. அப்புறம் உங்களுக்கு நிச்சயமாக அவார்டு, ரிவார்டு, பாராட்டு, அப்ரைசலில் ஒரு பெரிய முன்னேற்றம், அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அப்ரிசியேஷன் இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களை அவர்கள் பாராட்டுகிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு காதுபட தெரிய ஆரம்பிக்கும். இந்த குரு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார். பன்னிரெண்டாம் வீடு செலவை குறிக்கும் வீடு. ரொம்ப நல்ல செலவுகள் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போது இவ்வளோ நாளாக உங்கள் செலவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காமல் இருந்தது, இப்போது அந்த செலவுகளால் ரொம்ப சந்தோஷம் வரும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக செலவழிப்பீங்க. செலவுகள் உங்களுக்கு, அதாவது வந்து வீட்டில் ஒரு சுப காரியங்கள் நடக்கிறதோ, ஒரு உங்களுக்கே ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் ஒரு திருமணம் போன்ற அந்த மாதிரியான விஷயங்கள், விசேஷங்கள் நடந்து அதுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டி வரும். நாலு பேர் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டுற மாதிரியான விஷயங்களாக நடக்கும். நகைகள் வாங்கக்கூடும், இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இருக்கும். ஷேர்ஸ்லேயோ வேறு எதுலேயோ அந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பிற்காலத்தில் பெரிய லாபங்களை கொடுக்க போகிறது. இந்த வருஷத்துலேயே கூட வருட ஆரம்பத்தில் செய்யும் முதலீடுகள் வருட கடைசியில் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடும். உங்களுடைய ஐந்தாம் வீடாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்துருக்காருங்க. நீங்கள் ஒருவேளை கோவில்களுக்கோ வழிபாட்டு ஸ்தலங்களுக்கோ போகணும்னு பிளான் பண்ணது கொஞ்சம் தடைப்பட ஆரம்பிக்கலாம். பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராகு உட்காந்துருக்கிறதுனால நல்ல அது சம்மந்தமான அந்த ஒரு மாதிரி பரிகார ஸ்தலங்களுக்கு போவீங்களா இருக்கும். நிச்சயம் உங்கள் குழந்தைகள் வெளிநாடு போவாங்க. உங்களுடைய மகன் அல்லது மகள் வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தாங்கனாக்கா இவ்வளோ நாளாக நிறைவேறாமல் இருந்திருக்கும். என்ன நான் இவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்கலையேன்னு அவங்களுக்கு ஒரு கஷ்டம், வருத்தம் இருந்திருக்கும். படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்களா இருக்கும், இல்லை வேலை கிடச்சி போகணும்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும், இல்லை உங்கள் மகள் அல்லது உங்கள் மாப்பிள்ளை அந்த ஊரில் இருந்து மகள் அங்கே போய் சேராமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்களா இருக்கும். அதெல்லாம் இப்போது கவலையே பட வேண்டாம். இப்போ நிச்சயமாக அவங்க அந்த குழந்தைகள் விரும்பியபடி அவங்களுக்கான ஃபாரின் சான்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும்.
அல்லது ஒரு வெளிநாட்டு கம்பெனிலேயே இந்தியாவுக்குள்ளேயே அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டுக்குள்ளேயே வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரும். உங்களுடைய தாய் நாட்டிலேயே அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதை விட ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, உங்களுக்கு 11 வீட்டில் கேத்து, 11 வீட்டில் இருந்தால் மட்டும் கேத்து நல்லது செய்வாருங்க, நல்லபடியாக இருக்கும். உழைத்த உழைப்புக்கு தாமதமின்றி பலன் கிடைக்கும். அந்த வீட்டுக்கு ராகுவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபாரின் ஜாப் எதிர்பார்த்தவங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே அந்த மாதிரியான ஃபாரின் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கனாக்கா உங்களுக்கு நிறைய பாராட்டு, பரிசு, அந்த இன்சென்டிவ் மாதிரியான விஷயங்கள் அதெல்லாமும் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய 2 வீட்டில் சனி பகவான் இருக்கார். சனி பகவான் வருஷம் முழுக்க உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்க போகிறது இல்லை. 7.5 சனிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் இந்த முடிய போகிறது, அதுவும் இந்த சீக்கிரத்தில் முடிய போகிறது. 7.5 சனி ஒரு பக்கம் இருக்கட்டும், இத்தனை நாளாக பேச்சினால் சிரமங்களுக்கு உள்ளானீர்கள். ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சி வேறு ஏதோ ஒன்று பேசி தப்பு தப்பாக இதாகி நீங்கள் சொல்ல வேண்டியது ராவணன் வரம் கேட்டானே, நித்தியத்துவம்னு கேட்கறதுக்கு போல் நித்திரத்துவம்னு கேட்டு தூங்கிட்டே இருந்தான்னு ஒரு கதை சொல்லுவாங்களே, அது போல் நம்ம என்னமோ கேட்க நினச்சி என்னமோ ஒரு வரம் கேட்டு என்னமோ மாதிரி முடிஞ்சிடுச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன இது இருக்கணும். தப்பு பண்ணிட்டேனோ, தப்பான ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேனோ, இங்கே வந்து பேச வேண்டாத விஷயம்லாம் பேசி காசிப்பு, இவங்க சொன்னது அவங்கள்ட்ட சொல்கிறது மூலமாக நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தீங்க இல்லையா? இனி அதெல்லாம் கிடையாது. ஏன்னாக்கா இந்த சனி வந்து எப்போவுமே தனியாக இருக்க போகல, எப்போவாவது ஒரு புதன் வந்து சேரப்போகிறார் அவரோட, ஒரு கொஞ்ச நாள் கழித்து சுக்கிரன் வந்து சேருவார். அப்போ உங்களுடைய வாக்கில் ஒரு அழகான பொலிவும் புத்திசாலித்தனமும் வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். ஏற்கனவே எப்போ உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியில் வந்துட்டாரோ கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப பூஸ்ட் ஆகுங்க. இதை தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுனால உங்கள் செயல்கள்லாம் அந்த தன்னம்பிக்கையை பிரதிபலித்து உங்களுடைய வெற்றியை அது அதிகப்படுத்தும். இத்தனை நாளாக நீங்களே உங்களை நம்பாமல் இருந்தீங்க, எனக்கு வெற்றி கிடைக்கும்னு, இல்லை என்னால் முடியாது, நான் செய்தால் அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நிலை உள்ளனால இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாறி இப்போ அட மனஞ்சு தான் பார்ப்போமே, என்ன கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி அதில் பெரும் வெற்றி அடைய போகிறீங்க. மனதில் சுபமான சுபிட்சமான அழகான எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா வந்து உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியில் போகிறதுனால கருணை சிந்தனை ஜாஸ்தியாகும், மற்றவர்கள் மேலே இரக்கம் வரும். உங்களுக்கு மற்றவர்கள் உங்கள் மேலே கொண்டிருந்த ஒரு தப்பு அபிப்பிராயமோ துவேஷமோ மறைஞ்சு மாறும். உங்களுடைய இரக்கம் காரணமாக எல்லோருக்கும் நல்லது செய்ய ஆரம்பிப்பீங்க. கருணை மனப்பான்மை காரணமாக தொண்டுகள் கூட செய்ய ஆரம்பிப்பீங்க. இதிலெல்லாம் போய் உங்களை ஜாயின் பண்ணிப்பீங்க. இது காரணமாக உங்களுடைய உயர்வு மற்றவங்களுக்கு தெரிய வர்றது மூலமாக எல்லோருக்கும் உங்களுடைய அருமை தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயே கூட உங்களுடைய அருமை தெரியாமல் இருந்திருப்பாங்க, அலுவலகத்தில் கூட உங்களுடைய அருமை தெரியாமல் இருந்திருப்பாங்க. எல்லோருக்கும் நீங்கள் யாருன்றது புரிஞ்சு அடடா இவங்களை போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு இறங்கி வருவாங்க. அப்போ உங்களுடைய வட்டம் மாவட்டமாகும். உங்களுடைய நட்பு வட்டமாகட்டும், உறவினர் வட்டமாகட்டும், அது ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி எல்லோருக்கும் உங்ககிட்ட நெருங்கி பழகணுன்ற ஆசை வந்து உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் ரொம்ப அதிகமாகும். இதனால் தனுசு ராசிக்கு இந்த வருடம் நிச்சயமாக சுபிட்சமாக இருக்கும்னு தைரியமாக நம்பலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த வருடம் 12 ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப நல்ல வருடமாக தான் 99% இருக்க போகிறதுனாலும் எல்லா ராசிக்காரர்களுமே சில பிரீத்திகள், சில பரிகாரங்கள் செய்வதன் மூலம் எல்லா கஷ்டத்துலேருந்தும் எல்லாருமே விடுபட முடியும். இல்லை கஷ்டமே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எதுக்கு பரிகாரம்னா அந்த சந்தோஷத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும், இல்லை எனக்கு லேசாக கஷ்டம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும்லாம் அந்த கொஞ்சம் கஷ்டம் கூட இல்லாமல் பண்ணுறதுக்கும், யாருக்கேனும் 1-2 பெரிய கஷ்டங்கள் இருந்தால் அது வராமல் செய்வதற்கும் இந்த பிரீத்திகள் பரிகாரங்கள் நிச்சயமாக மிக பெரிய அளவில் உதவி செய்யும். குரு பகவான் அவருக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமைகளில் குருவாக இருக்கிறவரை, அதாவது குருவாயூரப்பன், தட்சிணாமூர்த்தி, மகா பெரியவா, சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, அல்லது நீங்கள் குருவாக நினைக்கிற ஜியரோ, இல்லை உங்களுடைய குரு யாராவது குருஜி நீங்கள் கூப்பிடக்கூடியவங்களோ, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த சாமியெல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த கோவில்களுக்கு போக முடியும்னா வெல் அண்ட் குட், இல்லைங்க என்னால் போக முடியல, டைம் இல்லை, இல்லை நான் தள்ளி இருக்கேன்,
கோவில்களுக்கு போக முடியாத இதெல்லாம்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நவகிரகத்துக்கு போய் வியாழக்கிழமை கோவிலில் சுற்றுங்க, மூணு நெய் விளக்கேற்றுங்க, வியாழக்கிழமை நெய் விளக்கேற்றுங்க. ஒரு உங்களால் இயன்ற அளவு நெய் வாங்கி கோவிலில் கொடுத்து ஏற்றுறதுக்கு கொடுக்கலாம். எந்தெந்த வியாழக்கிழமை முடியுமோ அந்தந்த வியாழக்கிழமை கருப்பு கொண்ட கடலை உங்களால் இயன்ற அளவு 100 கிராமாவும் இருக்கலாம், 10 கிலோவாகவும் இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ முடியறதோ வாங்கி நவகிரக சன்னதியில் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒருவேளை குரு சம்பந்தப்பட்ட உங்களுடைய ராசி சம்பந்தப்பட்ட, உதாரணத்துக்கு மேஷ ராசி, மிதுன ராசி, அது மாதிரி சிம்ம ராசி, மீனராசி, இவங்கள்லாம் நீங்கள் என்ன செய்யலான்னாக்கா மகர ராசி, நீங்கள்லாம் வியாழக்கிழமை நெய் விளக்கு ஏற்றுறதோட நீங்கள் வியாழக்கிழமைகளில் நவகிரகம் சுற்றலாம். இந்த முடியும்னா குரு பகவான் சம்மந்தப்பட்ட கோவில்களுக்கு போயிட்டு வரலாம், ஆலங்குடி போயிட்டு வரலாம், ஆலங்குடியில் ஒரு அர்ச்சனை செய்யலாம், 21 நெய் விளக்கு ஏற்றி 21 பிரதட்சிணம் செய்யலாம் ஆலங்குடியில். அங்கே போக முடியல, உங்கள் பக்கத்தில் இருக்கிற நவகிரகத்துக்கே அதை செய்யலாம். குருவாயூரப்பன் சன்னதி அல்லது கோவில் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் வியாழக்கிழமையில் மஞ்சள் பிரசாதங்கள், லட்டு அல்லது எலுமிச்சம்பழ சாதம் போல் பண்ண சொல்லி கோவிலில் பணம் கொடுக்கலாம். இல்லை சாய்பாபா கோவிலில் லட்டு கொண்டு போய் கொடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம். ஒரு வியாழக்கிழமையில் லட்டுடைய வடிவம், அது கடலை மாவில் செய்கிறதுனால அந்த கடலைங்கிற அந்த தானியம், அந்த மஞ்சள் நிறம், வட்ட வடிவம், அனைத்துமே குரு பகவானை குறிக்கும் விஷயங்கள். அதனால் நீங்கள் லட்டு குருவாயூரப்பன் கோவில்லையோ அல்லது பாபா கோவில்லையோ பிரசாதமாக கொடுக்கும்பொழுது அது உங்களுக்கு பெரிய குரு பிரீத்தியாகும். நீங்கள் குருவாய் நினைக்கிறவங்கள வணங்குங்க. நீங்கள் ஒருவேளை மாணவர்னா உங்கள் டீச்சர் பக்கத்தில் இருந்தாங்கனாக்கா நிச்சயமாக போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம், தப்பு இல்லை, அதில் அவமானம் இல்லை, அவங்களுக்கும் சந்தோஷம் வரும், மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் செய்வாங்க. இது குரு பிரீத்தி. அடுத்து சனி பிரீத்தி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு விளக்கு ஏற்றுங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, இரும்பு விளக்கு தானம் பண்ணலாம், இரும்பு பொருள் தானம் பண்ணலாம், முடிந்தால் திருநள்ளாறு போயிட்டு நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நீல உடையை அந்த படிக்கட்டில் வச்சுட்டு வந்துடலாம். சனி பகவான் சந்நிதிக்கு நெய் வாங்கி கொடுக்கலாம், வெளியில் சனி பகவான் கோவிலில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு சிறிய அளவில் அன்னதானம், 2 பிஸ்கெட், 2 பழம், ஒரே ஒரு சாப்பாடு பேக்கெட் இது போல் கொடுக்கலாம். யாராவது ஒரு ஏழைக்கு ஒவ்வொரு வருடமும் குடையும் செருப்பும் வாங்கி கொடுக்கலாம். காகத்துக்கு தினமும் சாதம் வைக்கலாம். சனிக்கிழமைகளில் அந்த சாதத்தில் ஒரு சிட்டிக்க எள்ளு வச்சு வைக்கலாம். புறாக்களுக்கு தானியங்கள் போடலாம். கருப்பு நாய்க்கு பிஸ்கெட் போடலாம். முடிந்தால் சனி சிங்கனாப்பூர் போயிட்டு வரலாம். நல்லெண்ணெய் தானம் செய்யலாம் யாருக்காவது. கோவில்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து விளக்கேற்ற வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். இது எல்லாமே சனி பிரீத்தி தாங்க. இது ரொம்ப திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். இது சனிக்கிழமையில் நம்ம திருப்பதி பெருமாளை சேவிக்கிறோம் இல்லையா, அதனால் திருப்பதி கூட சாதாரணமாக திருப்பதிங்கிற சந்திரக்ஷேத்திரம்தான், சந்திர பிரீத்தி பரிகாரம்தான். ஆனால் சனிக்கிழமைகளில் போய் சேவிக்கிறதுனால அவர் அது சனி பிரீத்தியுமாகும். அதே மாதிரி கருப்பு உடைகள் போடுறதுனால ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதும் சனி பிரீத்தி ஆகும், நீளம் கருப்பு உடைகள் போடுறதுனால. அடுத்தது ராகு பிரீத்தி. ராகு வந்து துர்கையம்மனுக்கு நீங்கள் புடவை சாத்தலாம், துர்கைக்கு விளக்கேற்றலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில் முடிஞ்சால் விளக்கேற்றலாம், இல்லாட்டி நார்மல் டயத்தில் 4 நெய் விளக்கேற்றலாம். ராகு காலத்துலேயோ சாதாரண நேரத்துலேயோ செவ்வாய்க்கிழமையில் துர்கைக்குன்னு நீங்கள் ஏற்ற போகிறப்போது தயவு பண்ணி எலுமிச்சம்பழத்தில் ஏற்ற வேண்டாம். இதை பலர் பலமுறை சொல்லிட்டாங்க, எலுமிச்சம்பழமே அம்பாள் வடிவம், அதில் நெருப்பு வைக்க வேண்டாம்னு பலர் பலமுறை சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். அந்த பட்டீஸ்வரம், சமயபுரம் அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். பொன்னென்னலூர் மாரியம்மன், மாங்காடு, திருவேற்காடு, முப்பாத்தம்மன், மூகாம்பிகை, முண்டகக்கண்ணி அம்மன், எந்த பெரிய கோவிலோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற துர்கை கோவிலோ, எல்லா துர்கைக்கும் சாநித்தியம் உண்டு, எல்லா துர்கைக்கும் பவர் உண்டு. துர்கைக்கு புடவை சாத்தலாம், அபிஷேகம் செய்யலாம். கருப்பு உளுந்து தோல் இருக்கும் பார்த்தீங்களா, உளுத்தம்பருப்பில் தோல் இருக்குமே அந்த கருப்பு உளுந்து வாங்கி நீங்கள் கோவில்களுக்கு கொடுக்கலாம்.
இது செய்தாலே பெஸ்ட்டு ராகு பிரீத்திங்க. ராகு ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம், திருநாகேஸ்வரம் அல்லது காளஹஸ்தி போயிட்டு வரலாம், திருப்பாம்புரம் இது மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். பாம்பு இருக்கும் ஸ்தலங்களில் போய் அதுக்குரிய பரிகாரங்கள், பால் அபிஷேகமோ அங்கங்கே என்னென்ன உண்டோ அதை செய்யலாம். இது செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்ல ராகு பிரீத்தி. கேது பிரீத்தி நம்ம பிள்ளையாருங்க, பிள்ளையாருக்கு நீங்கள் என்ன செய்தாலும் அது நல்ல கேது பிரீத்தி தான். முடிஞ்ச பிள்ளையார் கோயிலே கட்டுங்க, நான் வேணாங்கல்ல. பிள்ளையாருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் எருக்கம்பு மாலையோ அருகம்புல் மாலையோ பூ மாலையோ தேங்காய் மாலையோ சாத்தலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையுமே அவருக்கு போய் விளக்கேற்றி, ஏன் தினமுமே போய் விளக்கேற்றலாம். தினமும் ஒரு முழம் பூவை போடலாம், தினமும் ரெண்டே ரெண்டு அருகம்புல்ல அவர் காலடியில் வைக்கலாம். ரெண்டு லைன் ஸ்லோகம் அவருக்காக சொல்லலாம், என்ன ஸ்லோகம் தெரியுமோ செய்யலாம் சொல்லலாம். இப்போ குருவுக்காகட்டும் ராகுவுக்காகட்டும் கேத்துவுக்காகட்டும் அந்தந்த ஸ்லோகங்கள் இருக்கும் இல்லையா, நவகிரக ஸ்லோகங்கள், அதை சொல்லலாம். சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு, ராகு பகவானுக்கு, கேத்து பகவானுக்கு, இப்போ நாலு பேருக்கும் நீங்கள் உரிய பரிகாரங்களை செய்து விட்டால் நம்ம 12 ராசிகளுக்கும் பெரிய அளவில் நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த சுபகிருது வருடம் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்க போகிறதுன்னு உறுதி கூறி உங்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.